2 மந்த்ஸ்க்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததே எங்களுக்கு சுகர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. எங்க ஃபேமிலி டாக்டர் வந்து எங்களுக்கு சுகர் வந்து இருக்கு, நீங்க வந்து ஓவர் வெயிட் ஒபிசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஓவர் வெயிட்டாகவும் இருக்கீங்க, அதனால சுகர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ப்ரெவென்டோ ஹெல்த் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாரு. ப்ரெவென்டோவில் வந்துட்டு ஜாயின் பண்ணி 100 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ப்ரெவென்டோவில் ஜாயின் பண்ணி இங்கே எடுக்க 100 டேஸ் எடுக்க ஆரம்பிச்சதுல ஒரு 10 டேஸ் கழிச்சு நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல எங்களுக்கு வந்து சுகர் வந்து இல்லை, நான் சுகரோட லெவல் வந்து நார்மலாகவே இருந்துச்சு, நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் வெயிட் லாஸ்க்காக தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து எல்லாமே சேஞ்சஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஃபாலோ பண்ணையில. வீட்டுல எல்லாரும் சாப்பிடையில பார்த்தா நம்ம என்னடா இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி கூட தோணும். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணேன். ரொம்ப சாப்பாடு சாப்பிட்டா கூட கொஞ்சம் டயர்டா இருக்கும், ஆனா வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்ம இது ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தெரியல, டயர்னஸே தெரியல. நமக்கு இந்த டைம்ல பசிக்குதுன்னு உடனே நம்ம கால் பண்ணி என்ன சாப்பிடலாம்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து இது மாதிரி இது சாப்பிடுங்க, இது சாப்பிட்டீங்க நல்லதுன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. எங்களுக்கு டயட் சார்ட் எல்லாமே போட்டு அனுப்பினாங்க, எக்ஸசைஸ் எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ ப்ரெவென்டோல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே எக்ஸசைஸ் வந்து டெய்லியும் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் எக்ஸசைஸ்லாம் செய்ய மாட்டோம், இப்போ வந்து டெய்லியும் எக்ஸசைஸு ஃபுட்டு எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிட்றதுனால எல்லாம் ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அதுக்காக ப்ரெவென்டோ ஹெல்த்துக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.